ஒரு நாளைக்கு வந்து நம்ம மற்ற விஷயங்கள் பண்றோமோ இல்லையோ வாட்ஸ்அப்பை ஒரு 10,000 முறையாவது ஓபன் பண்ணுவோம். அதனால சும்மா போனை போட்டு, தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறியா, நானும் வெட்டியா தான் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் பேச. முட்டியில மணக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க முதுகுதான் மணக்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம மூளையை ஷார்ப்பாக வச்சுக்க ஒரு 9 டிப்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல இருந்து எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் வெளியே போயிடணும், புது இடத்துக்கு போகணும், புது விஷயங்களை செய்யணும், உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய இடங்களுக்கு போகணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் நேற்று போயிருந்த ஒரு பார்க்கு, இந்த பறவைகள் நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு அது பண்ணுற அட்டகாசம், அடேகப்பா, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு கிடைச்சிது. இந்த மாதிரி புது விஷயங்கள், புது இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மூளையை ஷார்ப்பாக வச்சுக்க ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த செஸ் அப்படிங்கிற கேம் வந்து நம்ம மூளையை ஷார்ப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸு அப்படின்னு டைமிங் இருக்குது. டைம் இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் கேம் தான் நான் எப்போவுமே சூஸ் பண்ணுறது. ஸ்டார்ட் கேம் போட்ட உடனே நம்மளுக்கு வரக்கூடிய பிக்சரில் என்னோடய ஸ்க்ரீன் நேம் இது, பிளேயர் நேம். அதே மாதிரி கீட்டின் 22 அப்படின்னு சொல்லிட்டு யூகேலேருந்து ஒருத்தர் வந்து என் கூட இப்போ விளையாட போகிறாரு. பயங்கரமாக சேலஞ்சு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கேம்னா கண்டிப்பாக செஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம மூளைக்கு. ஓகே, அடுத்து அப்படியே மூணாவது டிப் சொல்லிடுறேன், லாங்குவேஜ் டூல், புது விஷயம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம ஃபோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு, இந்த டியோலிங்கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இந்த டியோலிங்கோ ஆப்புக்குள்ளே போனோம்னா பல்வேறு மொழிகள் இருக்குது, நம்ம எந்த மொழிகள் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், நம்ம ரொட்டீன் கன்சல்டேஷன்ஸே வந்து கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம லைஃப்பில் எது நார்மலாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோமோ அதே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. என்னோடய கன்சல்டேஷன்ஸ் இப்போ நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய கன்சல்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு வைங்களேன், இந்த ஆரம்பகட்ட சர்க்கரை நோயை நம்ம குறைக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் தேவையில்லை, பட் அதுக்கு உண்டான என்ன உடற்பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது செஞ்சு காமிச்சா தான் எப்போவுமே பேஷண்ட்டுக்கு குறையும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறைகள் நான் செஞ்சு காமிப்பேன். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணலாம், நம்ம தசைகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம். பின்னாடி போகவே மாட்டேங்குது, போகணும். இங்கே போர்க்கு இங்கே இருக்கு, இந்த தான் இங்கே எழுந்துருங்க. நீங்கள் இந்த பகுதியை டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் வயிற்று பகுதியை டைப் பண்ணிக்கோங்க, பேக் சைடு பட்டன்ஸ் பகுதியை டைப் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு நேராக தசைகளை இங்கே நல்லா டைப் பண்ணி இப்படி முன்னாடி போங்க, இடுப்பு பகுதி மட்டும் முன்னாடி போடுவோம். அப்படி இப்போ மறுபடியும் கீழே போங்க, இப்போ மறுபடியும் கீழே பாடியில் கீழே வைங்க, நான் சொன்ன மாதிரி காலம் மடக்குங்க. முட்டியில் மடக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் முதுகு தான் மடக்கிறீங்க. அந்த வாக்கிங் 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுங்க, 10 டைம் ஒரு 50 டைம்ஸ் பண்ணுங்க. பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த அந்த ஆகாரம் போட்டி இதெல்லாமே பண்ணுங்க. இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது கண்டிப்பாக குறையும். நான் சீரியஸாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், வீடியோ பேசுகிறேன் இல்லையோ கீழே வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம ருட்டீன் வேலையிலேருந்து நான் எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த கன்சல்டேஷன்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதுவுமே நம்ம மூளையை ஷார்ப்பாக்குற ஒரு வழி தான், நார்மல் ருட்டீன்லேருந்து நம்ம மாறுபட்டு சில விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்த விஷயம், நம்ம மூளையை ஷார்ப்பாக்க நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கிறது ரெகுலர் அப்டேஷன். நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம ஃபீல்டுக்கு தேவையான விஷயங்களில் என்ன புதுமையான விஷயங்கள் வந்திருக்கு, இல்லை என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எப்பவுமே என்னோடய வீடியோஸ் போடும்போது நான் என்றைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பேப்பர்ஸில் ஏதாவது நியூ நாலேஜ் வந்திருக்கா, ஏதாவது நியூ அப்டேட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். இன்றைக்கி கூட இந்த விஷயம் உலகம் முழுக்க இந்த மே 28 மென்ஸ்ட்ரூவல் ஹைஜீன் டே அப்படின்னு கொண்டாடப்படுது, அது இந்த பேப்பரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி நான் பேசியிருக்கலாம், பட் இருந்தாலும் வேற ஒரு கண்டென்ட்ல இந்த டாபிக்கை பேசுகிற மாதிரி அமைஞ்சு போச்சு, வேற ஒன்றும் இல்லை. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிறது மாதவிடாய் காலத்தில் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கொடுத்த விழிப்புணர்வு தேவை. நான் பல விஷயங்கள் அதுக்கு போட்டிருக்கேன், என்னென்ன பேட்ஸு, சானிட்டரி பேட்ஸ், இதை பற்றிலாம் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேடெலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை, அதே மாதிரி அதுக்கான வசதிகளும் இல்லை. இப்போ ஒரு பப்ளிக் இடத்துல வேலை செய்கிறாங்க, பொது இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா
அப்போ வந்து அதுக்கான வசதிகள் இல்லாமல் போயிடுறதுனால அதை வந்து அப்படியே குப்பை தொட்டியில் போடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த சுகாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்குது போன்ற விஷயங்களை வலியுறுத்தி வந்த ஆர்டிக்கல் இது. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பு உணர்ந்து இதை ப்ராப்பராக எப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிக்கப்படுறது, இதற்குரிய மிஷின்ஸ் இருக்குது, சானிட்டரி பேட்ஸை எரிக்கக்கூடிய மிஷின்ஸுங்கிறது இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கணும், பொது இல்லத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ண முடியும், சுகாதார பிரச்சனை வராதுங்கிற மாதிரி விஷயங்களை வலியுறுத்தி வந்த ஆர்டிக்கல். ஸோ இது இன்னைக்கான ஒரு டாபிக். இந்த மாதிரி டெய்லி டெய்லி பல விஷயங்கள் இருக்கும். உங்கள் எல்லாத்தையும் பேப்பரில் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது, அதை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கக்கூடிய இன்னொரு டெக்னிக்கு. ஸோ அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து ஜாகிங் ரன்னிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சாதாரணமாக வந்து நம்ம ஜாகிங் ரன்னிங் போகிறது அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ யாராக இருந்தாலும் ரெகுலர் வாக்கிங் ஜாகிங்கை மறந்துடாதீங்க. இது வரைக்கும் 6 விஷயங்கள் கவர் பண்ணோம். இப்போ அடுத்து 7வது வாட்ஸ்அப்பு. இந்த வாட்ஸ்அப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாங்க. எவ்ரிடே மார்னிங் காலையில் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத டுடூ லிஸ்ட்டை ஃபஸ்ட்டே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்களை முடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்மளும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல கவனம் சிதற விடாமல் அடுத்தடுத்த டாஸ்க்கு வேலைகளை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவுமே நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு நினைவுக்கு வரும். ஒரு நாளைக்கு வந்து நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணுறோமோ இல்லையோ வாட்ஸ்அப்பை ஒரு 10,000 முறையாவது ஓப்பன் பண்ணுவோம். அதனால் அதில் வந்து ஒரு உங்கள் ஃபோன்லேயே கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் செய்யக்கூடிய வேலைகள்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் மூளையை ஷார்ப்பாக வச்சுக்க தினசரி உதவும். இப்போ அடுத்து 8வது விஷயம், நம்ம வேலை சுறுசுறுப்பாக நல்லா ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு தேவை இருக்குது, அதுதான் வந்து டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டைப் அடிக்கும் திறமை. இது வந்து கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணுங்க. typing.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்குள்ளே போனோம்னா ஃப்ரீயாக நம்ம டைப்பிங் கற்றுக்கலாம். இப்போது இந்த டைப்பிங் ஸ்பீடு இப்போ நான் அடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, ஸோ ஒரு நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ அடிக்க முடியுது அப்படிங்கிற ரிசல்ட் இதில் வரும். 57 வேர்ட்ஸ் பர் மினிட், 57 வார்த்தைகள் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட்டு 150 வார்த்தைகள் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கக்கூடிய வெரி ஃபாஸ்ட் டைப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னோட கோலும். நான் இந்த டைப்பிங் ஸ்கில்ல முடிஞ்ச அளவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக இதை டெய்லியுமே வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி யூடியூப்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அகாடமிக்காக நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டைப்பிங் தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழும் இதே மாதிரி ஸ்பீடாக என்னால் டைப் பண்ண முடியும். இது என்னோட வேலைக்காக மட்டும் இல்லை, என்னோட மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தினசரி வேலை ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். டைப்பிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது, அந்த டைப்பிங் ஸ்பீடை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது. கடைசியாக 8வது டெக்னிக் ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து வாலண்டரி சோஷியல் இன்ட்ராக்ஷன். அதாவது டெய்லியுமே வந்து நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம இது வரைக்கும் பேசாத ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட டச்சில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஃபோனை போட்டு தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறியா, நானும் வெட்டியாக தான் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு நம்மளோட இன்ட்ராக்ஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷனை எப்பவுமே ரெகுலராக வச்சுக்கிறதுங்கிறது நம்ம மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். சோஷியல் ஈவெண்ட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, கேதரிங்ஸு, இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம போகிறது அப்படிங்கிறது நம்ம மூளையை ஷார்ப்பாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எதையுமே மிஸ் பண்ணாமல் சும்மா வீட்லேயே தனித்து இருக்கிறாமல் நம்ம இந்த சொசைட்டியில் ஒன்றுக்கு ஒன்றா பழகிறது அப்படிங்கிறது இன்னொரு டெக்னிக்கு நம்ம மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் 9 டெக்னிக் சொல்லியிருக்கிறேன் மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு, என்னோட ஓன் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்துலேயே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.